வணக்கம் ஃப்ரான்ஸ் ரோஹில், இந்த வீடியோவில் என்ன படி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான செய்தி வந்து கிடைத்திருக்கிறது. ஃப்ரான்ஸில் இது நடந்திருக்கிறது. ஃப்ரான்ஸில் சில ஈழத்தமிழ் குடும்பங்கள், குறிப்பாக முன்னாள் போராளி குடும்பங்கள், ஒரு நாலு குடும்பங்கள் வந்து லூர்து ஆலயத்துக்கு வந்து சுற்றுப்புறத்துக்கு வந்து போயிருக்கிறார்கள். அங்கே வந்து பார்க்கல வந்து இவர்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி போயிருக்கிறார்கள். அப்படி போன இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அவள் போயிட்டு இடங்கள் ஆயத்தப்படுத்தி சமையல் வேலைகளை ஆரம்பிக்கிற பொழுதுல திடீரென அங்கே வந்த ஒரு வெளிநாட்டு கும்பல் வந்து எந்த ஒரு காரணங்களோ எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமலே வந்து இவர்களை வந்து தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து காயங்கள் வந்து ஏற்படுற இவர்களும் வந்து நிலைமையை வந்து சுதாகரித்து கொண்டு உடனடியாகவே திருப்பி தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர்களும் முன்னாள் போராளிகள், அவ்வளோக்கு விஷயம் தெரியும், இவைக்கும் சூழ்நிலை தெரியும், எதை பேசி சமாளிக்கிறது எதை பேசாமல் கையை சமாளிக்கிறது அப்படின்றத அவைக்கு தெரியும். அப்படி நிலவ உடனடியாகவே வந்து எதிர்வினையை வந்து தங்களை தற்காத்து கொள்வதுக்காக சில விடயங்களை செய்திருந்தார்கள். அப்படி செய்தபடி உடனே அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த தாக்கிய கும்பல் வந்து அது ஒரு வெளிநாட்டு கும்பல் தான், அந்த கும்பல் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிவிட்டது. பிறகு வந்து அவர்கள் போலீஸ் இதழ்கு அடித்து முதல்ல போலீஸுக்கு அடித்ததுமே எதுவுமே நடக்கலை. அதுக்கு பிறகு வந்து தான் போலீஸ் இதழ் எல்லாமே வந்திருக்கிறது. இதில் இந்த நான்கு பேருமே, நான்கு குடும்பங்களுமே ஈழத்தமிழில் கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் தான். எல்லாருமே அங்கே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே இருந்திருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த தாக்குதலையும் முன்னெடுத்திருக்கிறார்களாம். அதேபோல் வந்து ஒரு எச்சரிக்கையை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள், இனி வந்து போகிற கால நேரங்களில் வந்து கொஞ்சம் தனியே போகாதீர்கள், இன்னும் கொஞ்சம் கூட்டமாக போங்கள் அப்படின்னு சொல்லியும், இந்த பகுதியில் கட்டாயம் இந்த சம்பவங்கள் திருப்பி திருப்பி நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு போலீஸ் வந்து ஆம்புலன்ஸோடு வந்து இப்போ காயப்பட்ட அந்த ஈழத்தமிழ் ரெண்டு முன்னாள் போராளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் ஒருவருக்கு வந்து கையில் கொஞ்சம் பெரிய காயம்தான், அவர் தான் நிறைய நேரம் ரெண்டு சமாளித்து அடிபட்டிருக்கிறார். இது ஒரு சாதாரண செய்தியாக வந்து நான் கடந்து போக முடியாது. இன்றைக்கு இவைக்கு, நாளைக்கு எங்களுக்கு நடக்கலாம், நாளன்றைக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க வெள்ளைக்குன்னு நடக்கலாம். அப்போ இது எல்லாருக்குமான ஒரு செய்தி தான், அந்த இடம் மட்டுமன்னு சொல்லவும் இயலாது. நீங்கள் இனி எங்கே போகிறான்னு கூட சொன்னாலும் கூட வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற முறையில் உங்களுக்குள்ள நாலோ அஞ்சோ ஆறோ ஏழோ எத்தனை பேரோட சேர்ந்து இருக்கிறது தான் வந்து சொல்லுவாங்க ஒற்றுமை தான் பலமன்று சொல்லி அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதுதான் இதில் இந்த வீடியோவில் சொல்ல வர விடியம். அதை தாண்டியும் வந்து சில இடங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இத்திரனையும் சொல்லியிருந்தார் வீடியோவில் அப்படின்னு சொன்னால், இங்கே சமைக்க போகிறதில்லங்க தூள் இருக்கும் என்ன பழைய அந்த தூளை வந்து அந்த தூளை வச்சே நான் நினைக்கிறேன் ஒரு 20 பேர் வந்தாலும் சமாளிக்கலாம். தெரியும் எங்களோட தூள் அப்படி இருக்குமெண்டு. நீங்கள் அப்போ அதுகளையும் வந்து அப்படியானதுகளை விடயங்களையும் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாய்க்கக்கூடிய மாதிரி இருந்து கொள்ளுங்கள். அதை விட தற்காப்பு நடவடிக்கைகள் வந்து ஒரு நாளுமே தாக்குறதுக்கு தயங்காதீர்கள். அது வந்து உங்களை ஆபத்தில் கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு உங்கள்ட்ட தங்கங்கள் நகைகள் இருந்தால், உங்களோட களத்தில் உங்களோட மனைவிகள் இதில் காலத்தில் தங்க நகைகள் இருந்தால் சரி, உங்கள்ட்ட பணம் பொருள் இருந்தாலும் வந்து உங்களோட உயிருக்கே ஆபத்து விளைக்கக்கூடிய சான்ஸ்களும் இருக்குது நீங்கள் தற்காத்து கொள்ளாமல் விட்டால். அப்படியில் இங்கே உரிய முறையில் தற்காத்து கொள்ளைக்க தான் தாக்குறவைக்கு கொள்ளையடி இது கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அப்போ அவைக்கும் வந்து நீங்கள் திருப்பி தாக்கிக்க தான் வந்து ஏன் ஓடணுமன்றதை அவை யோசிப்பினும் சில இடங்களில் நீங்கள் தாக்குறதில் ஏன் பிறந்தமன்று கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதன்படி வந்து நீங்கள் அதை செய்து கொள்வது தான் உங்களுக்கும் நல்லது, அவைக்கும் நல்லம், நாட்டுக்கும் நல்லம். இது சம்மந்தமான உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளலாம். இது சம்மந்தமான மேலதிக தகவல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.